ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் எப்படி வெத்தலை தீபம் போடுறதுங்கிறதையும், இன்றைக்கி வந்து நான் பஞ்சமி, ஸோ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் நடந்துச்சு, அதையும் உங்களுக்கு கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன். வெற்றியை மட்டுமே தரும் வெத்தலை தீபம்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலை தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தீபம் போட்டால் ரொம்பவே நல்லது. ஆறு வெத்தலை மேலே ஆறு தீபம் அல்லது ஆறு வெத்தலை மேலே ஒரு தீபம் இப்படியும் போடலாம். வெத்தலையில் இருக்கிற காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடணும். அதை எடுத்து அந்த தீபம் போடுறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே போட்டால் ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா ஹோரை வந்து மூணு டைமில் வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு, மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு, நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது. இந்த மூணு நேரத்தில் வந்து செவ்வாய் ஹோரை வருது. இந்த மூணு டைமில் மூணு டைம் போட வேண்டிங்கிற அவசியம் இல்லை. ஒன்றா காலையில் அல்லது நைட் இந்த மாதிரி டைமில் செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் போட்டால் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். வீடு மனை வாசல் வாங்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த கோரிக்கையை வச்சாலும் இந்த வெத்தலை தீபம் பார்த்திங்கன்னா போட்டோம்னா நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஹோரை பார்த்து செய்கிற செயல் எல்லாமே வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையும் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஹோரை இந்த மாதிரி ஹோரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லி வெத்தலை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஆறு மணி அப்படிங்கும்போது வெத்தலை தீபமும் போட்டு முடித்தாச்சு. வெத்தலை தீபம் பார்த்திங்கன்னா சர்க்குரு கோலம் போட்டு அதில் ஒவ்வொரு வெத்தலையாக வச்சு அது மேலேயும் தீபம் போடலாம். இல்லை அப்படிங்கும்போது ஒரு தாம்பூலத்தில் ஆறு வெத்தலை எடுத்து அது மேலேயும் தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரிங்க, எங்கேருந்து அவ்வளோ எனர்ஜி வரும்னு தெரியாது. பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி தானாக வந்துடும். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்ததுக்கப்புறம் வெத்தலை தீபமும் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி. பஞ்சமி பார்த்திங்கன்னா 9:30 மேலே தான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பஞ்சமி வழிபாட்டுக்காக பக்கத்தில் இருக்க வாராகி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் 10:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 11:00 பக்கம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் தொடங்கிட்டாங்க. பாலில் தொடங்கி பால் பன்னீர் தயிர் சந்தனம் அப்புறம் ஜவ்வாது இந்த மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணாங்க. அம்மனுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மருதாணி அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போயிருந்த வாராகி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவில் திருப்பணிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அதாவது வாராகி அம்மனுக்கு வந்து தேங்காயில் வந்து தீபம் போடுறது ரொம்பவே சிறப்புன்னு சொன்னாங்க. தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு தீபம் போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேங்காயில் வந்து நெய் ஊற்றி தீபமெல்லாம் போட்டு வழிபட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அபிஷேகமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. வாராகி அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அன்னதானமெல்லாம் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் என்ன தான் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் சரிங்க, அந்த அன்னதானத்தை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல. அன்னதான சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு.
இந்த டே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் போட்டது, பஞ்சமிக்கு வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.